பேச. ஓகே, ரெடி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜய். இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். அதை வருஷம் வருஷம் எப்போவுமே நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லத்தில் தான் கொண்டாடுவேன். இதோட 10 வருஷமாக இங்கே நான் வந்து இந்த குழந்தைங்களோட கொண்டாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இது மாதிரி என்னை போன்றவர்கள் எல்லாரும் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ கூட போடுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னென்ட்டு. உலகமே என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கூட ஒரு நாள் நம்ம வாழ்கிறது நல்ல விஷயம். நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம் அந்த குழந்தைங்கள்டேருந்து. அவங்களுக்கு வந்து இன்னும் மேல் மேல் நான் நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இறைவனும் என் மக்களும் துணையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். சார், நீங்கள் கடைசி நடித்த திரைப்படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது? இப்போது நம்ம லியோ போடலான்னு பார்த்தோம். லியோ இப்போ காய்ச்சல் இப்போ தான் குறைஞ்சிருக்கு. ஸோ தீபாவளி முடிஞ்சு அந்த பெரிய படங்கள்லாம் வருது. அது மாதிரி கார்த்தி படம்லாம் வருது. அதெல்லாம் முடிஞ்சு நம்ம படம் ரிலீஸ் பண்ணலான். அடுத்தது எதுவும் படம் எடுக்கிற மாதிரி ரெடியாக இருக்குது சார்? அடுத்து இருக்குது தான், தர்மத்தின் தலைவன் பூஜை போட்டு வச்சுருக்கோம். மக்கள் துறப்பாடு ஆல்மோஸ்ட் ஒரு 40% முடிஞ்சு, இன்னும் ஒரு 60% இப்போ திருப்பதியில் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. கார்த்தி படம் வந்து இப்போ தீபாவளி வரலன்னு சான்ஸே இல்லைங்க. அவங்க சொன்ன மாதிரி வருவார். ஜப்பான் வந்து சிங்கக்குட்டி மாதிரி இறங்குவார், வெற்றியும் பெறுவார். சார், சின்ன படங்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் முன்வர மாட்டேன்றாங்க அப்படின்றாங்களா? அது எந்த விதத்தில் சார் உங்களோட கருத்து என்ன சார்? ஆடியன்ஸ் வரதில்லை சார். அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு லாபமே வந்தோன்னா பாப்கார்ன் விற்கிறதுலையும் ஐஸ்கிரீம் விற்கிறதுலாம் லாபம். அதுக்கு ஆடியன்ஸ் சின்ன படத்துக்கு வரவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு லாபம் வரும்? அதனால் அவங்க அது அவங்களுடைய லாபத்தை பார்க்குறாங்க. ஆனால் ப்ரொடியூசருடைய சோகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். அதுக்கு தான் சங்கங்கள்லாம் இருக்கா சார், நீங்கள் அதை நாடலாம் இல்லை? சங்கங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்பன் இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். டபுளெக்ஸன் படங்கள்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்தா என் ஃபஸ்ட்டு படத்தில் டபுளெக்ஸன் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்னா போலி வாழ்க்கை வாழ்ந்தே பழகிட்டாங்க. அப்படி நான் வந்து மக்களோட மக்களாக இருக்கணும்னு இப்போ கூட சாதாரணமாக டூவீலர்லாம் வந்து போகிறேன். நமக்கு வந்து கேஷுவல் வாழ்க்கை தான் எப்பயும் நடந்துடும். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? Thank you.